நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். இந்த வீடியோவில் நம்ம மூன்று செய்தி பார்க்க போகிறோம். முதல் செய்தி, ஆர்எஸ் பாரதி அண்ணாமலையை மிரட்டின விஷயம், அண்ணாமலை பதிலடி. அதை தாண்டி நாராயண திருப்பதி தந்திருக்கின்றார் பாருங்க, பதிலடி செமையா இருக்கிறது. திமுகவுடைய அரசியல் வாழ்க்கை அத்தனையும் நோண்டி எடுத்து நாசம் பண்ணிட்டார் என்று பாஜகவினர் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டாரு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, திமுக தலைமையானது ஆர்எஸ் பாரதி மீது பயங்கர கடுப்பில் இருக்காங்களாம். அதுவும் இல்லாம திமுக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் ஆர்எஸ் பாரதிக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்களாம். கட்சியில மூத்த தலைவர், அமைப்பு செயலாளராக இருக்கிறீங்க, எப்படி கூட்டத்தில் பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்களாம். ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டாரு, கிடைக்கல. அந்த விரக்தியில தான் பேசிக் கொண்டு இருக்கின்றார் ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்று பாஜக குற்றச்சாட்டு வைக்கின்ற இந்த தருணத்தில் கண்டபடி பேசி கட்சி பேரை டேமேஜ் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு வந்து ஆர் எஸ் பாரதி மீது கடுப்பில் இருக்கின்றதாம் திமுக தலைமை. ஸோ ஆர் எஸ் பாரதி அப்படி என்ன பேசிட்டாரு, திமுக கோபம் அடைகின்ற அளவுக்கு அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தை கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் களத்தில் சைலண்டாக இறக்கி இருக்கிறது திமுக. அதை தாண்டி கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அண்ணாமலை அவர்களை வாரு வாருனு வாருங்க என்று தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்குது. அப்படி இருக்கின்ற போது ஆர் எஸ் பாரதி அந்த வேலையை தானே செய்தார். எதற்காக திமுக தலைமையானது கடுப்பேறணும்? ஸோ முதல் செய்தி அதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது செய்தி, நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் உரிய பதில் அளித்திருக்கின்றார். அது என்னவென்று பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, அதிமுகவுடைய தொண்டர்களுடைய நீண்ட நாள் கனவானது நிறைவேறி இருக்கிறது. எல்லா கட்சியிலும் தலைவர்கள் இருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு நம்ம கட்சியில் யாரும் ஒற்றை தலைமை கிடையாது, இரட்டை தலைமை தான் இருக்கிறாங்க. ஒற்றை தலைமை வேண்டும் வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். நேற்று மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு முன்பாக கூட பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி ஆதரவாளர்கள் மாத்தி மாத்தி ஒற்றை தலைமை வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பினார்கள். முதல்ல பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் தான் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொன்னார்கள். திடீர்னு எடப்பாடி ஆதரவாளர்கள் வந்து எடப்பாடி தலைவராக வேண்டும், எடப்பாடி பொதுச்செயலர் ஆக வேண்டும் என்று குரல் கொடுத்த உடனே பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் வந்து நிர்வாகிகள் வந்து சண்டை போடாதீங்க ஐயா அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுக தொண்டர்கள் சண்டை போடுறதை விட்டுட்டு கோஷம் போடுறதை விட்டுட்டு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டமானது அமைதியாக 4.5 மணி நேரம் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒற்றை தலைமைக்கான கருத்துருவாக்கமானது உருவாகி இருக்கிறது. இது அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து அதிமுக தலைவரில் இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுக்குள்ளே இருக்கின்ற ஈகோ போட்டி காரணமாக ஒரு முடிவுக்கு வராமல் நிலையே இருந்தது. ஆனால் கடைசியில் அண்ணாமலையால் அதிமுகவில் ஒற்றை தலைமைக்கு இசைவு ஏற்பட்டிருக்கிறது. இன்னாது அதிமுகவுடைய ஒற்றை தலைமைக்கு அண்ணாமலை காரணமா? ஆமாம். தொடர்ந்து அந்த செய்தி பார்த்துட்டு ரெண்டாவது, ஆர் எஸ் பாரதி அண்ணாமலை மோதல், நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மற்றும் அண்ணாமலை பதிலடி, அதை அப்புறம் பார்க்கலாம். அதாவது நாம இப்போ பார்க்கின்ற பாஜகவுக்கும் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்த பாஜகவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, அரசியல் களத்தில் அதிமுக எதிர்கட்சியா இல்ல பாஜக எதிர்கட்சியா? சித்தாந்த ரீதியாக நாங்க தான் எதிர்கட்சி. நாங்க திமுகவை கேள்வி கேட்கின்ற இடத்துல இருக்கின்றோம். அதிமுகவும் திமுகவும் ஒரே மாதிரி சித்தாந்தம் கொண்டவங்க, ஒரே கொள்கை கொண்டவங்க. அவங்க கொண்டு வருகின்ற திட்டங்களை ஒருபோதும் அதிமுக எதிர்க்க போவது கிடையாது. மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களை பாஜக ஆதரிக்கிறது, திமுக எதிர்க்கிறது. அப்போ பாஜக கொண்டு வருகின்ற திட்டங்கள் நல்லதல்ல மக்களுக்கு, மக்களுடைய நன்மைக்கும் உரிமைக்கும் எதிராக பாஜக செயல்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அதை எதிர்த்து அரசியல் செய்கின்றவங்க பாஜக காரங்க தான். அதனால் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்றார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் ஜெயலலிதா காலத்தில் பாஜக என்றைக்காவது பிடிவாதம் பிடித்திருக்குதா? இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு என்றைக்காவது பிடிவாதம் பிடித்திருக்குதா? ஜெயலலிதா என்ன அரசியல் களத்தில் முடிவெடுக்கின்றார்களோ அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக போகக்கூடியவர்கள் தான் பாஜக கட்சியினர். மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை எதிர்க்க மாட்டார்கள், அதனால எந்த பிடிவாதமும் இருக்காது. ஆனால் இன்றைக்கு அதிமுக விஷயத்திலும் சரி திமுக விஷயத்திலும் சரி ஒரு சேர பாஜக பிடித்தது தான் சரி என்ற பிடிவாதத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்குது. இரண்டாவது மிரட்டல், திமுகவுக்கு நேரடி மிரட்டலை விடுகின்றார்கள், அதிமுகவுக்கு மறைமுக மிரட்டல் இருக்கிறது. ஏன்னா அதிமுகவில் 10க்கும் மேற்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில் இருக்காங்க.
அந்த அதிருப்தியாளர்களை அண்ணாமலை அவர்கள் அடித்து தூக்க பார்க்கின்றார். அதற்காகத்தான் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டத்தையே நேற்று நடத்தினாங்களாம். சோ அந்த விதத்துல மறைமுகமாக அதிமுகவுக்கு மிரட்டல், திமுகவுக்கு நேரடியான மிரட்டல். இந்த விஷயத்தை நீங்க செய்யணும், இத்தனை நாள் அவகாசம் தரும், செஞ்சு முடிப்பீங்களா இல்லையா என்ற ஒரு மிரட்டல் விடுகிறது. இரண்டாவது சவால், மோடி பார்த்துடலாமா? இன்றைக்கு இருக்கின்ற பாஜக மிரட்டலுடன் சவாலையும் விடுது. அதைவிட மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? கால அவகாசங்கள். எப்பா செய்வியா, நீ செய்ய மாட்டியா, இத்தனை நாள் கொடுத்துமே ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கால அவகாசம் தவறுகின்ற பொழுது சொன்ன நேரத்தில் என்ன சொன்னோமோ அதை வந்து உடனடியாக பாஜக நடைமுறைக்கு கொண்டு வந்து திமுக மற்றும் அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அதுவும் இல்லாம ஜெயலலிதா காலத்தில் இருந்த பாஜக கோட்டையை என்றைக்காவது முற்றுகிட்டு இருக்குதா? இல்ல. கோட்டையில காவி கொடி பறக்கும் பாருங்க அப்படின்னு என்றைக்காவது பேசியிருக்குதா? தாமரை மலரும் என்று பேசியிருக்கும், கோட்டையில காவி கொடி பறக்கும் என்று பேசியிருப்பதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு என்ன சொல்றாங்க? கோட்டையில காவி கொடி பறக்கும் என்று சொல்றாங்க. ஜெயலலிதா இருக்கின்ற போது ஜெயலலிதாவுக்கு அரசியல் களத்தில் தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கு திறனும் இருந்தது, ஆற்றலும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுகவுக்கு அது இருக்குதா? ஆனால் இன்றைக்கு பாஜகவுக்கு அரசியல் களத்தில் தனித்து நிற்பதற்கும் ஆற்றலும் திறனும் இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது நகராட்சி தேர்தல். அதனால் அன்றைக்கு பார்த்த பாஜக வேற, இன்றைக்கு பார்த்த பாஜக வேற. அதனால ஆளுங்கட்சியா இருக்கின்ற திமுகவை எடுத்து சாப்பிட முடியாது, ஆனால் எதிர்கட்சி இருக்கின்ற அதிமுகவை அலேக்கா தூக்கி பாஜக சாப்பிட்டு விடும் போல் இருக்குது. அதனால் ஒற்றை தலைமையில் இருந்து ஒரு முடிவாக எடுக்கின்ற பொழுது அதிமுக பாஜகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ஒற்றை பதிலடி தரலாம் பாருங்க. ஆளுக்கு ஒருத்தர் பேசி யார் பேசுறது சரி என்று கேள்வி எழுப்பி அதிமுக குழம்பி நின்று அதற்கு பிறகு அரசியலில் வெற்றி அடைவது என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாத்தியம் கிடையாது. அதனால் திமுகவை எதிர்கொள்வதற்காக ஒற்றை தலைமை தேவையோ இல்லையோ, அண்ணாமலையை எதிர்கொள்வதற்கு ஒற்றை தலைமை வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதிமுகவில் ஒற்றை தலைமை என்ற ஒரு கருத்துருவாக்கமானது உருவாகியிருக்கிறது. அதோட இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சில சுவாரஸ்யங்கள்லாம் நடந்தது, அதையும் சொல்லிட்டு அண்ணாமலை ஆர்எஸ் பாரதி விஷயத்துக்கு நம்ம போயிடுவோமே. மைத்திரேயன் வந்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வந்தாரு. வரும்போதே செல்போன் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. செல்போன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு வரக்கூடாது, கூட்டத்தில் என்ன பேசுறோமோ அந்த விஷயம் லீக் ஆகிடக்கூடாது என்பதற்காக செல்போன் வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆனா இவர் பாருங்க செல்போன் எடுத்துட்டு வந்தாரு, அதனால் செல்போனோட உள்ள போக முடியாதுன்னு சொன்னாரு. மைத்திரேயன் அவர்கள் வந்து திரும்பி போயிட்டாரு. ஏன் திரும்பி போனாரு? நெடுங்காலமாக ஜெயலலிதாவுக்கு பிறகு நம்மள அரசியல ஒதுக்கியே வச்சிருக்கிறாங்க அதிமுக தலைமையில் இருக்கவங்க என்ற ஒரு எண்ணம். அதுவும் இல்லாம பாஜக சார்பு நிலைப்பாடு அவர் எடுத்திருக்கின்றார். எப்ப வேண்டுமானாலும் பாஜக தாவலாம் என்பதனால அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காம இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் மைத்திரேயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு, அதாவது ஜூன் 23rd செயற்குழு பொதுக்குழுவானது அதிமுக சார்பில் நடத்தப்பட போகிறது. அப்படி நடத்தப்பட போகின்ற அந்த தருணத்தில் செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் என்று அடையாளம் காண்பதற்கு ஐடி கார்டு கொடுக்க போறாங்க. ஏன்னா சசிகலா ஆதரவாளர்கள் யாரும் உள்ள வந்துடக்கூடாது. பாருங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அதோட போச்சுன்னா சிறப்பு அழைப்பாளர்கள் என்ற அடிப்படையில் யாராவது வந்துட்டாங்கன்னா, அதனால செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐடி கார்டு போட்டுக்கிட்டு வந்தாதான் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ள அனுப்புவாங்க. தேவையில்லாம சசிகலா பற்றியான விவாதத்தை யாரும் கலப்பக்கூடாது என்பதற்காகத்தான் இது. நேத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகி கூட்டத்திலே சொல்லிட்டாங்க சசிகலா பற்றி எதுவுமே பேசக்கூடாது, இதுதான் லாஸ்ட் வார்னிங். மீடியாக்களும் பேசக்கூடாது, கூட்டத்திலையும் பேசக்கூடாது. எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பற்றி பேசிச்சா? பேசல. அதனால தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. அதை தாண்டி திமுக என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்குது, இரண்டாவது திமுகவை எப்படி எதிர்கொள்வது, பாஜகவில் இருக்கின்ற அண்ணாமலையை தாண்டி அண்ணாமலைக்கு முன்பாகவே களத்தில் இறங்கி திமுகவுக்கு எதிராக கச்சை கட்டுவது எப்படி, போராட்டம் நடத்துவது எப்படி, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசிக்கப்பட்டது. இரண்டாவது செயற்குழு பொதுக்குழுவில் என்னெல்லாம் பேசணும், என்ன தீர்மானம் எல்லாம் போடணும் என்பதை பற்றி அத்தனையும் இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகி கூட்டத்தில் பேசப்பட்டது. இதை தான் வந்து ஜெயக்குமார் அவர்கள் வெளியில
பத்து நிமிடங்கள் பேசினார். எடப்பாடி பழனிசாமி தலைவராக போறாரு அதிமுக அப்படின்னு சொன்ன அதுக்கான முகாந்திரம் இருக்கா? அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட ரொம்ப ஆவலா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். செயற்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, எல்லாமே எடப்பாடியாருடைய ஆதரவாளர்கள் தான். அதே மாதிரி எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, ஒன்றிய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, 95 விழுக்காடு எடப்பாடி ஆதரவாளர்கள் தான். குறைவான எதிர்ப்பு மிகையான ஆதரவு. அந்த அடிப்படையில் ஜூன் 23 நடக்க போகின்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை அப்படின்ற கருத்துருவாக்கத்தை உருவாக்குவார்கள். ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளர் நிரந்தரமாக என்ற கருத்தை சொல்லிவிட்டதனால பொதுச் செயலாளர் பதவியை எடுத்துட்டு அதிமுகவில் தலைவர் பதவியை கொண்டு வர போறாங்க. செல்வாக்கு இருக்கிறவன் தானப்பா எப்போதும் தலைவராக முடியும். அதாவது ஜெயலலிதா காலத்தில் யாரும் எதிர்ப்பு கிடையாது, ஆனால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தலைவர் பதவி ஏற்கின்ற பொழுதும் சரி குறைவான எதிர்ப்பு இருந்தது. இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தலைவர் பதவி ஏற்கின்ற பொழுதும் குறைவான எதிர்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாம் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது தலைவராக வருகின்ற பொழுது கட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புகச்சல் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி நம்முடைய எடப்பாடியார் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளாக ஒற்றை தலைமைக்கு வந்துவிட வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கட்சியினுடைய தலைமை எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி பதவிகள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி எனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற போதெல்லாம் பிரச்சனை. அதை தாண்டி கட்சிக்காக இவர் நீண்ட நாளாக உழைச்சிருக்கின்றார், இவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும் என்று முன்னெடுக்கின்ற போதெல்லாம் போட்டி. இப்படிலாம் இருக்கக்கூடாது என்றால் ஒற்றை தலைமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக எடப்பாடி பழனிசாமி தான் பேசிக்கிட்டே வர்றார். எடப்பாடி பழனிசாமி தான் கட்சிக்குள்ள கருத்து உருவாக்கமே உருவாக்கினார். அதனால எடப்பாடி பழனிசாமி தான் எல்லோருடைய ஆதரவும் பெற்றிருக்கின்றார். எதிர்கட்சியாக இருக்கின்ற போது புகச்சல் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி தலைவராக வருவாரு. இப்ப போலாமா? ஆர்எஸ் பாரதி அண்ணாமலை மோதல். ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா நீ ஒரு சின்ன பையன்பா, அதனால விட்டு வைக்கிறம்பா. அதுவும் இல்லாம நீ வந்து நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கின்ற, அதனால நான் உங்களை விட்டு வச்சிருக்கோம். லபார் என் கைராசியே வேற, நான் மட்டும் கேஸ் போட்டேன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் உள்ள போயிடுவேன், அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது என்று ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதை தாண்டி பல விஷயங்கள் பேசியிருக்கின்றார். ரசிகாசிங்கமா இங்கே குழந்தைகள் கூட வீடியோ பார்க்கும், அதனால் அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போது ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களை பற்றி தவறாக குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணாமலை உன்னை சுற்றி இருக்கின்ற பிராமணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், உனக்கு எதிராக குழிப்பறிக்கின்றார்கள், எப்போ உன்னை தூக்கி எறிவார்கள் என்றே தெரியாது. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்கின்றவர்களில் பிராமணர்கள் தான் முதலிடம். அதுவும் இல்லாமல் ஆற்காடு வீராசாமி அவர்கள் பற்றியான ஒரு கருத்து அண்ணாமலை பேசினார் இல்லையா, அந்த கருத்தை எழுதி கொடுத்ததே பிராமணர்கள் தான், வம்புல மாட்டட்டும் ஏடாகடமா பேசட்டும் என்று துரோகம் செய்யக்கூடியவர்கள். பிராமணர்கள் என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தது கிடையாது. தூக்கி உன்னை அடிக்க போறாங்க பாரு அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசியிருக்கின்றார். ஆனா இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுக்கின்றா தெரியுமா? ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டீங்க, அதுல உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது, அதனால இப்போதைக்கு சாதியை வைத்து அரசியல் பண்ணி காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றீர்கள், இந்த மாதிரி வெற்றி மிரட்டல் எல்லாம் தேவையில்லை, என்கிட்ட பாச்சா பழிக்காது என்று அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கின்றார். ஆனா நாராயண திருப்பதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதிக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றார். இந்த பாருங்க, சின்ன பையன் என்று நீங்க சொல்லாதீங்க, அவர் சீரும் சிங்கம், முடிஞ்சா அவரை கைது பண்ணி பாருங்களேன். பாருங்க உங்களுடைய ராசி சரி கிடையாது, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. எப்போதுமே சரி ஒரு ஜாதியை அசிங்கமா திட்டி அருகில் பண்றத கைவிட்டுடுங்க, அப்படி இல்லை என்றால் அது ஆபத்தாக போய் முடிந்துவிடும் என்று மிரட்டி இருக்கின்றார். பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாக்க மாட்டார்கள், எதிர்த்து பேச மாட்டார்கள் என்பதற்காக ஆண்டாண்டு காலமாக பிராமணர்களையே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். கோழைகளே, ஜாதி வன்மத்துடன் பேசுவதை விட்டுவிட்டு வெளியே வரமாட்டீங்களா? தயவு செய்து சாதிய அரசியலை விட்டு வெளியே வாங்க, இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நாராயண திருப்பதி அவர்கள் பிராமணர்களை அசிங்கப்படுத்தியிருப்பதனால செம பதிலடி கொடுத்திருக்கின்றார். பிராமணர்கள்னா அவ்வளோ மட்டமா? 1967 ராஜாஜி என்ற பாப்பான் காலில் போய் விழுந்து ஆட்சி கட்டில் ஏறினீங்க நீங்கள். அதை விட காஷ்மீர் பாப்பாத்தி இந்திரா காந்தி அவர்களிடத்தில் போய் கெஞ்சி கூட்டணி வைத்து 1971 ஆட்சியை பிடித்தீர்கள். அப்போதெல்லாம் பிராமணர்கள் பற்றியான விஷயம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கின்றார்.
இதெல்லாம் பாஜகக்காரங்க பதிலடி கொடுத்திருப்பது. ஆனால் திமுகக்காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாம பகுத்தறிவு கழகம் என்று சொல்றோம், எப்ப பார்த்தாலும் சரி ஜாதியை பற்றியே பேசுறியா தம்பி, இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்ற ரேஞ்சில் ஆர்எஸ் பாரதி அவர்களை கிண்டல் பண்ணுகின்றார்கள். கிருபானந்த வாரியார் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் அவரும் முதலியாரு நானும் முதலியாருன்றீங்க. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி நான் பிராமின்ஸ் அதனால இருக்கிறாங்க பிராமணன்ஸ் அப்படின்னு சொல்லி பிராமணர்களை கேவலமாக பேசுறீங்க. சாதி வேண்டாம் சாதி அரசியல் வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது எல்லா மேடையிலும் சரி எல்லா ஊடகத்திலும் சரி சாதியை பற்றி பேசிட்டுருப்பீங்களா? ஏற்கனவே வந்து பட்டியலின மக்களுக்கு நாம போட்டது தான் பிச்சை, அதனால தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க நீதிபதியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி வம்புல மாட்ட விட்ட, இப்ப மீண்டும் அதே மாதிரி சாதி பிரச்சனையா அப்படின்னும். இரண்டாவது, நாம் எல்லாம் பகுத்தறிவாளர்கள் என்று பேசிட்டு இருக்கிறோம், மூட நம்பிக்கை ஒழிக்கின்றோம் என்று சொல்றோம், இந்து மதத்தில் இருக்கிறது மூட நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி நீங்க என்ன பண்றீங்க, என் கை ராசியான கை என்று சொல்றீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வது? ஒரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மூத்த தலைவர் நீங்களே நம்முடைய பகுத்தறிவு கொள்கையை மீறினா எளிய தொண்டர்கள்லாம் எப்படி பேச ஆரம்பிப்பாங்க சொல்லுங்க. ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடன் நம்ம நெருக்கமா போய் கொண்டிருக்கின்றோம், அவங்களும் சாதி மத அரசியல் வச்சு பேசுறாங்க, நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பட்டின பிரவேசத்திலிருந்து பிரியாணி தடையில் இருந்து நாம கொள்கையிலிருந்து விலகி இருப்பதாக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தெரிவிக்கின்றார்கள். அந்த விதத்துல திமுகவும் இப்ப சாதியை வைத்து ராசியை வைத்து எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கப்பா, இது சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. இப்படிலாம் பேசாதப்பா, கொள்கையை பேசு, பாஜக எதிர்த்து பேசு, அவங்க செய்கின்ற மத அரசியலை பற்றி பேசு. நீ எதுக்கு சாதியில் போய் மூக்க நோய்க்கிற, நீ எதுக்காக போய் மதத்தில் மூக்க நோய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை திமுக காரங்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால இனி மேடை ஏறினா ஆர்எஸ் பாரதி அவர்களை பேசவே முடியாது என்று திமுக காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, தவளை தன் வாயால் கெடும் என்பது போல ஆர்எஸ் பாரதி அவர்கள் கெட்டுட்டார் போல் இருக்குது. நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பகிரங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அண்ணாமலை அவர்கள் எந்த கம்பெனி மீது குற்றச்சாட்டு வைத்தாரோ அனிதா புட்கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்டாக்ட் கொடுக்கல, அதை தாண்டி பாலாஜி சர்ஜிகல் என்ற நிறுவனத்துக்கு தான் நாங்கள் கான்டாக்ட் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் 2019 எந்த அளவுக்கு டெண்டர் விட்டாங்களோ அதை விட குறைவான காசுக்கு தான் நாங்கள் டெண்டர் விட்டிருக்கின்றோம் என்று நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால தேவையற்ற குற்றச்சாட்டுகளை, உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அவர்கள் வைத்தாரு. இப்போ அண்ணாமலை சொன்ன நிறுவனத்துக்கு நாங்கள் கான்டாக்ட் கொடுக்கல இல்லையா, அப்போ பொய்யான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பியதன் காரணமாக இப்போ அண்ணாமலை அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கின்றார். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, கான்ட்ராக்டை கொடுத்துட்ட பிறகு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியாது, அதனால் ஆதாரத்துடன் நம்ம வந்து புகார் தெரிவித்தோம், அந்த ஆதாரத்தை வந்து இன்றைக்கு அறிவாளி அரசானது பரிசீலனை செய்து அனிதா ஃபுட் கார்பரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம வேறு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருப்பதை செய்தியை நாம வந்து பார்த்தோம், மகிழ்ச்சி தான். அதுவும் இல்லாம நாம இந்த மாதிரி பல டெண்டர் முறைகேடுல ஈடுபட்டு இருக்கிறது பல நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்ல போடணும் என்று சொன்னோம், பொங்கல் பரிசு தொகுப்பு எப்படிலாம் கொடுத்தாங்க அதனால அதை பற்றியும் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னோம், அதையும் விசாரிக்கணும். நாம டெண்டர்ல முறைகேடு நடக்க போகிறது என்பதை பற்றியான ஆதாரத்தை வெளியிட்டோம், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு டெண்டர் ஆனது மாற்றப்பட்டு இருக்கிறது, அந்த விதத்தில் நமக்கு ஒரு வெற்றி தான் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதை தாண்டி நம்ம தான் ஆதாரத்தை வெளியிட்டுட்டுமே, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, அதனால அவங்க வந்து வேறு ஒரு நிறுவனத்துக்கு டெண்டரை கொடுத்திருக்கின்றார்கள் என்று டெண்டர் கைமாறின விஷயத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையும் காவல்துறை ஆணையர் இடத்துல இருக்கிறது, அதை அப்படியே வாங்கி முறைகேடில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை கம்பெனி மீதும் நடவடிக்கை எடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார். இந்த விமர்சனத்தை தாண்டி திமுகவுக்கு வேறு ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கின்றார். அந்த விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை தொடர்பானது, முதலமைச்சர் துறை சார்ந்தது, அது என்னன்னு பார்க்கின்ற பொழுது அதாவது கஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் நடக்கிறது, ஏற்கனவே ராஜசேகர் என்கின்றவர் இறந்து போயிட்டார் கொடுங்கையூரில், அதே மாதிரி திருநெல்வேலி என்று நினைக்கிறேன் அங்கே சிவசுப்பிரமணியம் என்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்திருக்கின்றார். தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் வந்து உயிரிழப்புகள் நிகழ்கிறது, காவல்துறையினர் வந்து அழைக்கின்றார்கள் என்பதற்காக ஸ்டேஷனுக்கு போனால் திரும்பி வருவோமா வரமாட்டோமோ என்ற நிலை இருக்கிறது, அதை முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சருக்கு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கையும் வைத்திருக்கின்றார். இந்த வீடியோ பற்றின செய்திகள் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி.